பார்க்க முடியாது. செயல் தலைவர் ஸ்டாலின் சார் அவர்களை பார்த்தேன். தலைவர் வந்து நல்லா குணமாக்கிட்டு வர்றாருன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் நாள் வந்ததை விட தலைவர் இப்போ இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காரு. மருத்துவம் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கோ அதையும் தாண்டி அவருடைய வலிமை வந்து அவருக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. கண்டிப்பாக ஐயா நல்ல உடம்பு நல்ல குணமடைஞ்சு வீட்டுக்கு திரும்புவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு முன்னாடி நிறையா தடவை வந்துட்டு ஐயா குணமாகி வீட்டுக்கு வந்திருக்காங்க, தலைவர் வந்திருக்காரு. அதே போல் இந்த வட்டமும் தலைவர் வந்து நல்லபடியாக குணமாகி கண்டிப்பாக வீட்டுக்கு திரும்புவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது. எழுத்து பேச்சு சினிமா அரசியல்ந்து தலைவர் அவர்கள் கால் பதிக்காத துறை எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா தலைவர் போட்டியிட்டு இதுவரைக்கும் போட்டியிட்டு அத்தனை திறலையுமே தலைவர் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவில் மிகப்பெரிய சாதனை இதே வந்து எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் அளவுக்கு இப்படி எல்லாத்துக்குமே ஜெயிச்சிருக்காங்கன்னு தெரியாது தெரியலை. அவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் எம்எல்ஏவாக இருக்காங்க. ஒரு 1000 கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள்லாம் சேர்ந்து டிசைன் பண்ணால் கூட இப்படி ஒரு தலைவரை இப்படி ஒரு அறிவாளியை உருவாக்கவே முடியாது. அப்படி ஒரு தலைவர் கண்டிப்பாக தலைவர் வந்து 100 வயசை கடந்து இன்னமும் உடல் ஆரோக்கியத்தோடு அவர் இருப்பார், வாழ்வார், வாழ்ந்து நான் இறைவனை வேண்டுகிறேன். கண்டிப்பாக விரைவில் தலைவர் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வருவாங்க அப்படின்னு கோடானகோடி மக்கள் தொண்டர்கள் உங்களை நானும் உருவனா நான் தலைவரை எதிர்பார்க்குறேன். தலைவர் நல்லபடியாக குணமாகி வருவார். நன்றி.